ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி வந்து சுபாஸ் கிச்சனில் நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. இந்த ட்ராவல் வந்து இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் பீரியடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பீரியடில் இந்த ட்ராவல்ன்றது அவசியமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக தான் இந்த ட்ராவல். அந்த ட்ராவல் பண்ணி நாங்கள் எவ்வளோ ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணி என்னென்ன அதுக்கு முன்னெச்சரிக்கையாக செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் எப்படி இந்த ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதோட எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்ட்ருக்கேன், அதனால் அவங்களையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, இப்போ இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மணி வந்து 4:45 ஆகுது. நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் அவுட்டிங் போகிறோம். இன்றைக்கி பாஸ்லாம் வாங்கிட்டோம் நாங்கள். அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி இதெல்லாம் எடுத்து நைட்டே வச்சுட்டேன் நான். இது வந்து இட்லி பொடி, எண்ணெய், இது வந்து காஃபி தூள், எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லியும் வெந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போகிறோம் அப்படின்றத நம் போக போக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து கார சட்னி, அதாவது மிளகா சட்னின்னு சொல்லுவேன். இதுதான் என்னோடய ஜர்னி டைம் ஃபேவரட் சட்னி. அதனால் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முத நாளே வச்சுக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. இது நல்லா வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றி. ஸோ சூப்பரான ஒரு மிளகா சட்னி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றியாச்சு. பாருங்கள், இட்லி ஊற்றி ஹாட் பேக்கில் அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து காஃபி பவுடர், சர்க்கரை, இது வந்து டம்ளரு, இந்த கிண்ணம்லாம் ஆற்றுறதுக்கு பால் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன் பாலை காய்ச்சி. அப்புறமா தண்ணிக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா காரில் போகிறப்ப தண்ணி வந்து ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா கூட ஐஸ் அதில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே இருக்கும். இப்போ என்ன காருக்குள்ளே வச்சுருக்கும் போது இல்லைனா பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சோம்னா அது வந்து உங்களுக்கு சூடு ஏறிடும் ஜர்னி. அப்போ இதில் வச்சிங்கன்னா அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அதனால் இது ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். கார் வச்சுருக்கவங்க இந்த ஒரு சிம்பிள் டிப்பு உங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன், எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் எடுத்து பேக்கில் வைக்கணும், வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டார், ரெடியாக இருக்கார். என்னங்க பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? போகிறதுக்கு எடுக்க இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து ராம்நாடு போகிறோம்னா அதுக்கு ஒரு பாஸ் எடுக்கணும். திருப்பி ராம்நாடுலேருந்து சிவகங்கை வரணும்னா அதுக்கு ஒரு பாஸ் எடுக்கணும். 2 பாஸ் எடுத்துட்டேன், க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன். பாஸும் எடுத்தாச்சு, காரில் ஸ்க்ரீன் நம்ம கார்டிலையும் ஒட்டி வச்சுட்டேன். வேறு என்னெல்லாம் எடுக்கணும்? ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டீங்களா? எனக்கும் தனியாக ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் காரோட இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் காருக்கு வந்து அந்த பெட்ரோல் போடுவோம் இல்லையா, டீசல் பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய ஆஃபீஸ் ஐடென்டிட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இம்முட்டையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இன்னைக்கு, சரியா? ஃபாஸ்டாக நேற்றே காசு கட்டி பணத்தை ஏற்றி விட்டாச்சு. ஒரு ஒரு டோல்கேட்லேயும் நம்ம நிற்க வேணாம், நம்ம பாட்டுக்கு சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம்.
அதனால நமக்கு அதுக்கு வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நேத்தே ரெடி பண்ணி வச்சிட்டேன். முக்கியமானது ரெண்டு ஐட்டம் எடுத்துச்சு. ஆமாம், மறந்தே போச்சுல. சானிடைசர் வேணும், ஃபேஸ் மாஸ்க் வேணும். இதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வெளியில் போகணும். கொஞ்சம் ஏறு, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பற்றியா இதுதான் சானிடைசர். கைக்கு நம்ம ட்ராவலிங் போகலான்னு சொல்லி சின்ன பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது ரெண்டு ஃபேஸ் மாஸ்க்கு, டிஸ்போசபிள் ஃபேஸ் மாஸ்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இம்புட்டியும் எடுத்துகிட்டு நம்ம வி ஆர் கோயிங் டு ட்ராவல் ஃப்ரம் சிவகங்கை டு ராம்நாள். ஓகேயா? அங்கே போகிற வழியில் இன்னும் என்னென்ன இன்னும் போகிற இடத்துல என்னென்ன செக் பண்ண போகிறாங்களோ அதுவும் தெரியாது. சரிவா, கிளம்புவோம். ஒரு ஒரு செக் போஸ்ட்லேயும் என்னென்ன நம்ம பாடுபடுத்த போகிறாங்களோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். ஓகே, பார்க்கலாம். ஆ, ஓகே, பாய் பாய். ஐயோ, சரி, நாங்கள் கிளம்பிட்டோம். முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க, இப்போ நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். பாய். இப்போ பாருங்கள், நாங்கள் காரில் ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் நெய்பர் அண்டு ஃப்ரெண்டு மிஸ்டர் கண்ணன் பேர், அவர் தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து பின்னாடி பாருங்கள், மாஸ்க் கிஸ்கெல்லாம் போட்டு ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துருக்கோம். முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் பாருங்கள், இடைவேளை, சமூக இடைவேளை விட்டு உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும். இப்போ வந்து நம்ம தேவக்கோட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். தேவக்கோட்டைக்கு வந்துட்டோம். இது ஒரு மஹால், தேவக்கோட்டையில் இருக்க மஹால். அதுக்கப்புறம் அப்படியே ஜர்னி போயிட்டுருக்கு பாருங்கள். இது ஏதோ ஒரு அங்கே உள்ள ஒரு ஸ்கூலு. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள தேவக்கோட்டையில் உள்ள மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் நம்ம பிரசாத் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த கோவிட் 19 என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, எல்லா கடையும் மூடியிருக்கு, திரும்புகிற பக்கமெல்லாம் மூடியிருக்கு. இப்போ நம்ம வந்து தியாகிகள் பூங்கா நெருங்கிட்டோம். தேவக்கோட்டையில் தியாகிகள் பூங்காலாம் நம்ம பார்க்குறோம். தியாகிகள் பூங்காவுக்கு அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனானால எல்லா பஸ் ஸ்டாண்டு, கடை வீதிகள், எங்கே திரும்புகிற பக்கம் எல்லாம் பார்த்தாலும் எல்லாம் மூடி மூடி கிடக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த நிலைமையும் கூடிய சீக்கிரத்தில் மாறிடும் அப்படின்னு நம்புவோம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, எவ்வளோ நெருக்கமாக, நெருக்கடியான இடமான இடம் நல்லா இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தா காற்று ஆடிக்கிட்டு கிடக்கும். திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒருத்தரை காணும் பார்த்தீங்களா, எப்படி வெறிச்சோடி இருக்குது பார்த்தீங்களா. சரி, வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்களா, பிஎஸ்என்எல் பில்டிங் ஒன்று வருது. பக்கத்தில் செட்டியார் வீடு, அருமையான பெரிய பங்களா டைப்பில் ஒரு செட்டியார் வீடு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். வாங்க. 7 மேலே போலீஸ்லாம் நின்று செக் பண்ணுவீங்களா சார்? என்ன இப்போ செக் பண்ணுவோம் நாங்கள்? இப்போ இது இப்போ நம்ம இருக்கிறவங்க தான் இந்த ரோட்டில் வந்தேன். நம்மகிட்ட பேப்பர் இல்லை, இதெல்லாம் வர மாட்டேன். திருவாடானையை தாண்டி ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறமா அங்கேயே காஃபி போட்டோம். காஃபி போட்டு 3 பேரும் குடிச்சிட்டு, அப்போ தானே டிரைவர் வண்டி ஓட்டுறதுக்கு உற்சாகமாக இருக்கும், அதனால காஃபி போட்டு கொடுத்தேன் அவருக்கு. அப்படி குடிச்சிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். சூப்பரான ஜர்னி. ராமநாடு நெருங்குற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், குளோபல் ஸ்கூல் அகாடமின்னு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள். பாருங்க நம்ம ஜர்னி அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த பனை மரங்கள்லாம் இந்த மண்டபம் பகுதியில் நல்லா ஓங்குதாங்க வளர்ந்துருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அங்கே இறங்கி நிற்கணும்னு தோணுது. அதனால இறங்கி நின்று இந்த பனை மரங்களை எல்லாம் வீடியோ பண்ணேன். இந்த பனை மரங்கள் தான் மனிதர்களுக்கு ரொம்ப ஒரு ஆதாரம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருதுன்ட்டு வேற சொல்கிறாங்க.
அதனால் இதை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ பண்ணோன்னு தோணுச்சு. பாருங்கள் அந்த மட்டையை வச்சு எவ்வளோ அழகாக வேலி அந்த பக்கத்தில் என்ன அமைச்சிருக்காங்கன்ட்டு. எல்லா விதத்துலேயும் இந்த பனை மரங்கள் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது நேவல் கோஸ்டல் கார்டு ரெசிடென்ஷியல் ஏரியா மண்டபத்தில் உள்ள அவங்களோட பில்டிங் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். எத்தனை அடுக்கு கட்டணும், அதுக்கு ஒரு அகண்டா வாயில் வச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கட்டடங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ராமேஸ்வரம் போகிறவங்களுக்கு வழியில் இந்த ஒரு பில்டிங் தாண்டி தான் போகணும். இதை தாண்டி தான் போகணும். இந்த பாருங்க, இந்த நுழைவு வாயில பாருங்க என்ன அழகா அவங்க கட்டியிருக்காங்கன்ட்டு. அதை அப்படியே பார்த்துட்டே நாங்கள் போனோம். ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளுக்கு தோட்டம்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. நல்ல செடி மரம் மரங்கள்லாம் வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மக்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே நல்லா அந்த பில்டிங்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த பக்கம் திரும்பினோன்னு கடலுங்க. அடாடாடாடா, என்ன ஒரு காற்றுன்றீங்க. அந்த காற்று முகத்தில் பட்டோனையே அப்படியே சிலு சிலு சிலுன்னு நல்லா இருந்துச்சு. அங்கே சின்ன சின்னதாக ஏதோ பார்க் மாதிரிலாம் வேறு கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே மினி பார்க் மாதிரி இருந்தது. இப்போ பாம்பன் பாலத்து மேலே ஏறிட்டோங்க. பாருங்கள், கழுகெல்லாம் அரிதான ஒரு காட்சி. எங்கேயுமே கழுகெல்லாம் இப்போ நம்ம பார்க்கவே முடியறதில்ல. அதனால் அதையும் பறந்துட்டு இருந்ததை எடுத்தேன் நான். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ரயில்வே பாலத்தை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ட்ரெயினெல்லாம் ஓடாமல் அந்த பாலம் கூட அப்படியே வெறிச்சோடி காணப்படுது. அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாருங்கள். இங்கேருந்து அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் நிற்கணுன்ட்டு நான் இறங்கி நின்றேன். அது இவர் படம் எடுத்திருக்காரு. அவர் இந்த அதுக்குள்ளே கூடி ஒரு போட் ஒன்று போயிட்டு இருந்தது, அதை எடுத்தோம். பாருங்கள், மீன்பிடி தடைக்காலன்றதுனால எல்லா போட்டும் அங்கங்கேயே நின்றுருந்தது. நங்கூரம் போட்டு நடுக்கடலில் கூட அங்கங்கே வச்சுருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான காட்சி பாருங்களேன். அப்படியே அங்கேருந்து கண்ணை எடுக்கவே எனக்கு மனசு வரல. அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காட்சி, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சீனு. இப்போ நம்ம காலம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி, நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவிடத்தை தாண்டி போகிறோம். ராமேஸ்வரம் வர்றவங்கலாம் இந்த இடத்த மறக்காமல் பார்த்துட்டு போவாங்க பாருங்கள். ஆனால் அந்த இடமும் பாருங்கள் எல்லாமே பூட்டி இருந்தது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு, போய் பார்க்க முடியலன்ட்டு. எல்லாமே பூட்டி தாங்க இருக்குது, மக்கள் நடமாட்டம்லாம் அவ்வளோவா இல்லை. அதுவும் ராமேஸ்வரத்தில் சுத்தமாக எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்கங்க. அது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லாமே பூட்டி தாங்க இருக்குது அங்கே. பாருங்கள், எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, நல்லா இருந்தது. அவரை அப்படியே நினைவு கூர்ந்தோம். அவரை நினைவு கூர்ந்துட்டு அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே போகணும். அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ நிறைய டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எதாவது அங்கே பார்க்கிங்லாம் பண்ண விடலை. நாங்கள் போகிற வழியிலே அப்படியே எங்களால் முடிஞ்ச அளவு அந்த இடத்துல நாங்கள் கவர் பண்ணி வந்திருக்கோம். உங்களுக்காக வேண்டி இந்த இடத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்கோம். வாங்க, நம்ம ஜேர்னியம் இன்னும் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் அம்மா ராஜேஸ்வரின் பேர். 80 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. இவரது எங்கள் அப்பா, அவர் பேர் லக்ஷ்மணன். அவருக்கு 85 இயர்ஸ் ஆகுது.
இவங்களை பார்க்க தாங்க வந்தோம். பார்த்துட்டு பாருங்க, ராமேஸ்வரம் ஊரு வெறிச்சோடி போயிருக்குது. சரி, கோயிலுக்குள்ளே தான் போக முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோயிலை சுற்றி அப்படியே வரலாம் அப்படின்னு போனோம். பாருங்கள் கோபுரம் தெரியுது, பாருங்க அந்த கோபுரம் தெரியுது. எவ்வளோ நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கதவுலாம் அடைச்சிருந்துச்சு, ஆனால் உள்ளுக்கு தான் போக முடியல. சுற்றி உள்ள அங்கே சங்கு பாசிலாம் விற்கிற கடை எல்லாம் மூடி இருந்துச்சுங்க. கோயிலை சுற்றலான்னு பார்த்தா அங்கங்கே பேரிகார்டை வச்சு தடுத்து விட்டாங்க, எங்கிட்டுமே போக விடலை எங்களை. அதனால் நாங்கள் வந்து சரி நம்ம திரும்பவும் ரிட்டர்ன் திரும்புவோம் அப்படின்னு நாங்கள் திருப்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே திருப்பி வந்துட்டோம். என்ன பண்ணுறது, கோயிலுக்குள்ளே போக முடியல எங்களால். எங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப வருத்தம் தான் எனக்கு கோயிலுக்குள்ளே போக முடியலன்றது. சரி, இன்னொருக்கா பார்க்கலாம் கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு பாருங்க. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதுதான் மெயின் ரோடு, ராமேஸ்வரத்தோட மெயின் ரோடு. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியாக 25 வரலான்னு முடிவு பண்ணாங்க. அதனால் நாங்கள் அப்படியே நேராக 20க்கு போயிட்டாங்க. 20க்கு போகிற வழியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உப்பளங்கள் இருந்துச்சு. அந்த உப்பளங்கள்லாம் வந்து அதையும் வீடியோ கவரேஜ் எடுத்தோம். பாருங்கள் எப்படி உப்பளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உப்பெல்லாம் குமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அது ஒரு இதாக இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. உப்பளங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் பார்க்காதவங்களுக்காக இது. இப்போ நம்ம தேவக்கோட்டையை அடைஞ்சிட்டோம், அவ்வளோதாங்க. இதோடு நான் என்னோட ஜர்னியும் நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சுபாஷ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல பாக்கலாங்க, உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேங்க.